ஏன் ப்ரோ நிற்கிறீங்க? இந்த ரைடு யாராவது ஃபஸ்ட்டாக வரீங்களா? எப்படி ப்ரோ இருக்கு வர ரைடு? இது சீனியர் நல்லா இருக்கா? பரவாயில்லைங்க. கோப்ரோ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு பேட்டரியே வந்து நல்லா சூப்பராக வந்து சார்ஜஸ் வந்து நிற்குது. நான் அங்கேயே சில வீடியோ எடுத்தேன். இப்போ வந்திருக்க என்டூரா பேட்டரி அதை பற்றி சொல்லணும்னா அதுவும் பெஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. பட் நான் அது இன்னும் வாங்கலை. என்கிட்ட இந்த நார்மல் பேட்டரி வந்து நான் ரெண்டு வாங்கிட்டேன் கேமரா வாங்கும்போது. அதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு அசார் அவர் பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு நேற்றெல்லாம் அவர் ஃபோன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு காலையிலையும் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் ப்ரோ நான் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏன் சார் வந்து ஃபோனை எடுக்கிறேன்னு தெரில. நான் அடையாரில் இருந்துக்கிட்டு ஃபோன் மேலே ஃபோனை அடிச்சிட்டேன். பட் அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அவர் என்னன்னா தெரில. ஆனால் பிரேக் வந்து அவர் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால் நான் கொஞ்சம் வர்றது டவுட் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். 390 ஒரு ஃபாஸ்ட்டில் வந்து போயிட்டுருக்காரு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக ஸ்பீடாக போங்க. போயிட்டு என்ன சொல்கிறது, எப்படி சேஃபாக ரைடு பண்ணிங்களோ அதுமாதிரி சேஃபாக வீட்டுக்கு போய் சேருங்க. எல்லோரும் இந்த ரைடு ட்ரிப்பு முடிஞ்ச உடனே ரேஷாக ஓட்டுறீங்க, அது வந்து டேப் இல்லை. பேக் கேமராவில் வந்து வேறு எதாவது வியூ கிடைக்கணும் பார்க்குறேன். வந்தவரே ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கார் போல. இண்டிகேட்டர்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வண்டியை வந்து ஓட்ட கடிக்கும் போது நீங்கள் வந்து மிரரை வந்து கவனித்து கட்டாயம் வந்து ஏறுங்க. நிறைய பேர் வந்து மிரரையும் வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மிரரை பார்த்து திரும்பினா தான் பின்னாடி வர வண்டி வந்து ஸ்பீடாக வராங்களா இல்லை கரெக்டான அவங்களுக்கு கேப்னஸ் விட்டு கட் அடிச்சு போகிறோமான்றது தெரியும். சில பேர் மிரரெல்லாம் ஸ்டைலுக்கு வந்து கழட்டி வச்சுருங்க. கழட்டி வச்சுட்டு அப்படியே போகும்போது வந்து சடனாக அப்படி தட்டி தான் நிறைய பேர் வந்து கீழே விழுறாங்க. நீங்கள் புதுசாக போகிற ரோடுனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏன்னா எப்போ எங்கே விண்டு வரும், ஸ்பீடு பிரேக் வரும், யார் எங்கே கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக தெரியாது. டியூக் 392 மாடல் குயிக் ஷிஃப்டர். குயிக் ஷிஃப்டர்லாம் கொடுத்து வண்டி வந்து சூப்பராக ஒரு இது பண்ணிட்டாங்க. மறக்கிறா போல. நிறுத்துவாங்கன்னே தெரில, போய்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரில. டீம் ரைடர் ஒருத்தர் ஸ்டாப் பண்ணோடனே எல்லாரும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் டீம் ரைடர் ஸ்ரீனிவாஸ். இவர் நேம் ஸ்ரீனிவாஸ் போல். எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில. வெயில் வேற இந்த குல புழுக்குது. ஏன் ப்ரோ நிற்கிறீங்க? அப்படியா? ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக ஏதோ லொக்கேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க காய்ஸ். அந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல, அதனால் நிற்கிறாங்க போல். ஏற்கனவே நான் வேறு பெட்ரோல் வேறு போடணுன்றேன். இவங்க என்னென்னா சுற்றி சுற்றி ஊரை சுற்றி காட்டுறதுக்கு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாருமே வந்து அதிகமாக பார்க்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டு A2B. எல்லாரும் வந்து காலையிலேயே சீக்கிரமாக வந்துட்டாங்க. யாரும் வந்து டிஃபன் எதுவும் சாப்பிடல, அதனால் அடியார் ஆனந்தபவன் A2B. இதில் தான் வந்து இப்போ வந்து டின்னரோ லஞ்சோ எதுவும் சாப்பிட போகிறோம். டைம் என்ன ஆச்சுன்னு தெரில.
காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு வாங்க. இப்போ டைம் 11:11 ஆகிடுச்சு. இது அநேகமாக லஞ்சாக தான் இருக்கும். ஓகே, எல்லா பைக்கும் வந்த உடனே பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு. இடமே பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எல்லாரையும். என்னோட பேக் கேமரா ஆன் ஆகி இருக்குதான் நினைக்கிறேன். பரவாயில்ல, வா சூப்பராக வந்து. உண்மையிலே காம்பாக்ட் V30 கேமரா, பேட்டரி வந்து செம்மையாக வந்து நின்று இருக்கு போல். இன்னும் வந்து இது வந்து ஆஃப் ஆகாமல் தான் இருக்குது. செம்மையான ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கும். இந்த மாதிரி கேமராலாம் மாட்டிகிட்டு போனால் இந்த கேமராவை மாட்டி எடுத்துக்கிட்டு அது வந்து கொஞ்சம் உண்மையிலே அதான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெல்லாம் மாட்டின்னு சுத்தினதில்லை. வேலைக்கு போகும்போது தான் பேக் வந்து மாட்டினதில்லை. இப்போ இந்த மாதிரி ரைடு வந்தேன் அப்படின்னா தான் பேக்கை மாட்டிக்கிட்டு சுற்றிட்டுருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பைக்கை வந்து ரெக்கார்டில் தான் இருக்குது. நம்மளும் நம்ம பைக்கை வந்து நல்லா நிழலான இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு விடுவோம். ஏன்னா செம்ம வெயில், வண்டியும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹீட்டில் வந்துருக்கு. எல்லாருமே வந்து அசால்ட்டாக வெயிலில் விட்டு போயிட்டாங்க. எனக்கு என் வண்டியை வந்து நிழலில் தான் விடணும். நான் போய்ட்டு நிழலில் பக்காவாக ஒரு இடமா பார்த்து நிழலில் போய் விட்டுட்டு வரேன். ஓகே, லாஸ்ட்டில் வந்து சூப்பராக ஒரு நிழலான லொக்கேஷனே இருக்குது. நிழல்னால் இங்கே கூட விடலாம். என் வண்டியோட இன்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு போதுமான இடம் இது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே கேடிஎம். ஓகே, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். இவங்க டீம் லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா, புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது. சிகரெட் அடிக்கிறாங்க எல்லோரும். இந்த வரைக்கும் இந்த போதை பழக்கம், சிகரெட், அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத வந்து தவிக்கணும். அதான் வந்து பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது, க்ரௌடு சண்டே, அதனால் சரின்ட்டு நாங்கள் வந்து சாதாரணமாக நார்மலாக கீழே வந்து உட்காந்துட்டோம். இந்த ரைடு யாராவது ஃபஸ்ட்டாக வரீங்களா? எப்படி ப்ரோ இருக்கு வர ரைடு இது? சீனு நல்லா இருக்கா? அப்படியே உங்கள் பேரை சொல்லுங்கள் ப்ரோ, பேரை சொல்லுங்கள். சூர்யா, எங்கேருந்து ப்ரோ வரீங்க? எஸ்ஆர் பாடி இந்தோரா போல. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஒரு டிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸில். பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, ஒரு வடை கொடுத்துருக்காங்க, ஒரு பொங்கல், ஒரு புதினா சட்னி, ஒரு கார சட்னி, லைட்டாக வந்து ஒரு கேசரியும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக போடுறோம். கேகே கிளீன் ஒரு சின்ன சேனல் இருக்கு. சாரம் வந்து ஒரு மேனேஜர், அதை பேசியிருப்பார் பார்த்துருக்கீங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அடையாரில் காலையிலே ஃபஸ்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். காலையிலே வந்து ஃபஸ்ட் ஆளாக வந்து எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, எல்லாரும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க.